ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க மக்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர்கள் கடவுளை விட புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதுதான். மற்ற சபையை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்படி சொல்லும்போது நாம் அவர்களுக்கு தெளிவாக்க வேண்டும், நாம் வழிபடுவது ஒரே கடவுளைத்தான். அப்படியானால் புனிதர்களுக்கு மரியாதை செய்வது, வணக்கம் செலுத்துவது எதற்காக என்றால், அவர்கள் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள். அது ஒரு காரணம். நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த உலகை விட்டு போய்விட்டால் நம்மை மறந்து விடுவார்களா? நிச்சயமாக மறக்க மாட்டார்கள். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆகையினால்தான் புனிதர்களை பார்த்து, அதிலும் குறிப்பாக அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்படி காண ஒரு திருமணத்தின் போது அந்த குடும்பத்தினருக்காக பரிந்து பேசி மகனே ரசம் தேர்ந்து விட்டது என்று அந்த தாய் தன்னுடைய மகனோடு பேசினார்களோ, அதே போல நமக்காக பரிந்து பேசி புனிதர்கள் அத்தனை பேரும் நல்லது செய்வார்கள். ஆகையினால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அவர்களை பார்த்து கேட்பதில் நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. அதை விட முக்கியமாக நாம் புனிதர்களுக்கு எதற்காக வணக்கம் செலுத்துகிறோம்? பல்வேறு விதமான புனிதர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு பிரமாணிகமாக நற்செய்தியின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். அதுபோல நாமும் வாழ தூண்டப்படுகிறோம். பாத்திமா அன்னையின் விழாவை கொண்டாடுகிறோம். போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமா என்கின்ற இடத்துல மூன்று சிறுவர் சிறுமிகளுக்கு அன்புத்தாய் அன்னை கன்னிமரியால் காட்சி கொடுத்து, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று நம் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த காணாவூர் திருமணத்திற்கு சொன்னது போல, என் மகன் சொல்வதை செய்யுங்கள். இதுதான் அந்த வேலைக்காரர்களும் அதுதானே சொன்னார்கள். நம்முடைய தாய் கேட்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் எல்லாரும் இந்த தாயினுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நோக்கம், அவர்களை போல நாம் வாழ வேண்டும். They are examples for us. We are called to imitate them. எப்படி புனிதர்கள் வாழ்ந்தார்களோ, சாதாரண நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்களோ, அதே போல நாமும் வாழ வேண்டும் என்றுதான் அழைக்கப்படுகிறோம். எக்லேசியா இன் ஆசியா என்ற மடலில் ஆயர்கள் மன்றத்துக்கு பிறகு ஆசியாவுக்கான இந்த மடலில் புனித ஜான்பால் இப்படி ஒரு ஜபத்தோடு அந்த கடிதத்தை முடிக்கிறார். என்ன சொல்கிறார்? அம்மா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீர்களே, தியானித்தீர்களே, அதே போல நாங்களும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அம்மா, தேவை இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய விரைந்து ஓடினீர்களே, நாங்களும் அப்படி துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். அம்மா, உலகை பற்றி உங்களுடைய மகனிடம் பேசினீர்களே, உங்களுடைய மகனை பற்றி உலகிடம் பேசினீர்களே, அதே போல நாங்களும் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். அம்மா, சிலுவை அடியில் துன்புறுகின்ற உங்களுடைய மகனோடு ஒன்றாக இருந்தீர்களே, அதே போல துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு பிரசன்னமாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். அம்மா, சிதறுண்டு போக இருந்த திருச்சபையோடு சேர்ந்து ஜெபித்தீர்களே, அதே போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார். நம்முடைய அம்மாவினுடைய வாழ்க்கை, யாருக்கெல்லாம் தாய் இல்லையோ, வீட்டில் தாய் இருந்தாலும் எல்லாரை விட எப்போதும் மறக்காத நம்முடைய தாய், நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியம். அவருடைய பெருமை என்ன தெரியுமா?
இன்றைக்கு வாசி கேட்டது போல இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்ததால் வருகின்ற பெருமை. உன்னுடைய பணம், உன்னுடைய அழகு எல்லாம் குப்பை, உன்னுடைய உறவுகள் எல்லாம் குப்பை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, அதை வாழ்வாக்குவது, அதுதான் உன்னுடைய பெருமை. ஒரு பதவியில் உட்கார்ந்திருந்தார் அல்லது ரொம்ப அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தார், இதெல்லாம் கடவுள் முன் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது கனிவோடு இரக்கத்தோடு மற்றவர்களை மதித்து செயல்படுவது, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. இது அகஸ்தினார் சொன்னார் மிக அழகாக, உதிரத்திலே கருத்தாங்குமன் முதலில் கருத்தாங்குதல் மனத்திலே கருத்தாங்குதல். மனத்திலே கருத்தாங்குதல் என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்பது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. எத்தனையோ பேர் கருவுறுகிறார்கள் ஆனால் பெற்றெடுப்பதில்லை. பெற்றெடுப்பது என்ன? எவ்வளோ பேர் ஜெபிக்கிறார்கள் வாழ்வதில்லை. வாழ்வது தான் பெற்றெடுப்பது. கருத்தாங்கினால் போதாது, கருத்தாங்கிய ஆண்டவரை நாம் பெற்றெடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அன்பு செயலால். ஆகையினால்தான் நம் ஆண்டவர் இன்றைக்கு சிறப்பான விதத்தில் இந்த பாத்திமா அன்னையின் திருவிழா என்று நம்மை அழைக்கிறார்கள். அத்தகைய வாழ்க்கைக்கு உண்மையாகவே ஆண்டவரை கருத்தாங்கி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதுதான் கருத்தாங்குவது. பெற்றெடுப்பது அன்பு வாழ்வு வாழ்வது. ஆண்டவரை கருத்தாங்குவோம், ஆண்டவரை பெற்றெடுப்போம். இத்திருப்பலியின் அருள் நமக்கு துணை புரியட்டும். ஆமென்.